இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு கவிதை பேலை கோணக்காத்து பாட்டில் புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மதிப்பீடு. மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கம்மா. இதில் எது கரெக்டான ஆன்சர்னா ஆ ஆன்சர் தான் கரெக்ட். முகில். ஓகே, முகில்னா என்னன்னு சொல்லுவோம், மேகம். ஓகேவா? வானில் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர். அடுத்து பாருங்கம்மா, முறையான உடற்பயிற்சியும் சரிவிகிதமும் உணவும் டேஸையும் ஓட்டிவிடும். இதுக்கு என்ன விடை வரும்? காலனை. ஆ காலனை. காலன்னு எமன் சொல்லுவாங்க. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனையும் ஓட்டிவிடும். அடுத்து பாருங்க, விழுந்தது அங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதோட விடை இ. விழுந்தது கூட்டல் அங்கே. விழுந்தது அங்கே. அடுத்து, செத்திருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதோட விடை என்ன வரும்? இ. செத்து கூட்டல் இறந்த. அடுத்து, பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதோட விடை வந்து ஆ. பருத்தி எல்லாம். அடுத்து குருவினா பகுதிமா. குருவினா பகுதியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமாக கோணக்காத்து பாட்டு கூறுவது யாது? இதோட விடை பார்க்கலாமா? கடலில் விரைந்து வந்த கப்பல் யமனைப் போல வந்த பெருமலையினாலும் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தது. இதுதான் இதோட விடை. அடுத்து பாரு, புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது? இதோட விடை, தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன. இதுதான் இதோட விடை. அடுத்து, கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்தி யாது? இதோட விடை பார்க்கலாமா? சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது. அடுத்து சிறுவினா, புயல் காற்றினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளாக பாடல் குறிப்பிடும் கருத்துகள் யாவை? இதோட விடை பார்க்கலாம். வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாயின. அழிவில்லாத காங்கேய நாட்டின் மேட்டுப் பகுதிகளில் வளர்ந்திருந்த பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்து வெறும் குச்சிகளாக மாறின. தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன. இதான் இதோட விடை. அடுத்து பாருங்கம்மா, கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை? இதோட விடை பார்க்கலாமா? திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன. அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன. இதான் இதோட விடை. அடுத்து சிந்தனை வினா, இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள்? இதோட விடை பார்க்கலாம். வெள்ளப்பெருக்கு காலங்களில் ஆற்றோரமோ நீர்நிலைகள் அருகிலோ வசிப்போர்கள் மேட்டுப் பகுதிக்கு சென்று தங்குதல் வேண்டும். புயல் மழையின் போது ஏரிக்கரை மற்றும் ஆற்றோர சாலைகளில் நடப்பதை தவிர்க்க வேண்டும். சாலையில் மின்கம்பிகள் விழுந்திருந்தால் அவற்றை தொடக்கூடாது. மரங்களின் கீழே நிற்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்து பாருங்கள், புயலின் போது வெளியில் செல்லாமல் இருப்பது சாலச்சிறந்தது. இடிமின்னலின் போது மரத்தின் கீழ் நிற்கக்கூடாது. கைபேசி, வீட்டு சாவி, தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, தண்ணீர் புட்டிகள் முதலிய அவசியமான பொருட்களை ஒரே இடத்தில் வைத்திருக்க வேண்டும். முதலுதவி பெட்டி ஒவ்வொருவர் வீட்டிலும் இருப்பது அவசியம். காட்டுத்தீ ஏற்படும் சூழலில் காட்டிற்கு அருகில் வசிப்போர் நகர்ப்புறத்தில் வந்து தங்குதல் வேண்டும். சுனாமி ஏற்படும் போது கடற்கரையில் வசிப்போர் கடலை விட்டு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் சென்று தங்குதல் வேண்டும். நிலநடுக்கம் ஏற்படும் சூழலில் கட்டடத்தை விட்டு வெளியேறி வெட்ட வெளியில் தங்குதல் வேண்டும். அவசர உதவிக்கான தொலைபேசி எண்களை அனைவரும் அறிந்திருத்தல் அவசியம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.